வேளை பகல் செய்திகளுக்காக ஆர்ப்பே பிரவீணா முதலில் தலைப்புச் செய்திகள் ஏர்செல் முறைகேடு வழக்கில் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் காவிரி கலாநிதி மூவர் ஆஜர் தேதி குறிப்பிடாமல் விசாரணை ஒத்திவைப்பு விரோதத்தையும் முறியடிப்போம் இந்திய ஜனநாயக கட்சி அறிக்கை காவிரி நதிநீர் விவகாரத்தில் சட்ட நெருக்கடி அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசனை தமிழகத்தில் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஏர்செல் மேக்ஸிஸ் முறைகேடு வழக்கில் தயாநிதிமாறன் கலாநிதிமாறன் காவேரி கலாநிதிமாறன் ஆகியோர் இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது சிவசங்கரன் தனது ஏர்செல் நிறுவனத்துக்கு டூ அலைக்கற்றை உரிமம் கோரி விண்ணப்பித்தார் ஆனால் தயாநிதி மாறன் உரிமம் தர மறுத்ததுடன் ஏர்செல் நிறுவன பங்குகளை மலேசியாவை சேர்ந்த மேக்ஸிஸ் நிறுவனத்திடம் விற்பனை செய்யுமாறு மிரட்டினார் என புகார் எழுந்தது இதனையடுத்து வேறு வழியின்றி சிவசங்கரன் ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸ் நிறுவனத்திடம் ஆனந்த கிருஷ்ணனிடம் வெற்றிவிட்டார் ஏர்செல் நிர்வாகம் கைமாறிய உடனேயே பதினான்கு உரிமங்கள் வழங்கப்பட்டன சன் டிவி நிறுவனராக கலாநிதி மாறனுக்கு மிகவும் நெருக்கமான அனந்த கிருஷ்ணனின் ஏர்செல் மேக்ஸஸ் நிறுவனத்திடம் இருந்து சன் டிவிக்கு சட்டவிரோதமாக எழுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் கைமாறிய வழக்கு தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது ஏர்செல் மேக்ஸஸ் பங்கு பரிமாற்ற விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கின் மீதான விசாரணை தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் மற்றும் காவிரி கலாநிதி மாறன் ஆகிய மூவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருந்தது ஆண்டு காலமாக இந்த வழக்கில் விசாரணை நீடித்து வரும் நிலையில் இதற்காக சிபிஐக்கு நீதிபதி ஓ பி சைனி கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பாக தில்லி பாட்டியாலா ஹவுஸ் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஓ பி சைனி முன்னிலையில் மாறன் கலாநிதிமாறன் காவேரி கலாநிதிமாறன் ஆகிய மூவரும் இன்று ஆஜரானார்கள் அவர்களிடம் விசாரணை நடைபெற்றது இந்த மூவரும் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையும் இன்று நடைபெற்றது அப்போது இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது என்று தயாநிதி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவினர் சிபிஐ நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதையடுத்து தேதி குறிப்பிடாமல் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது துரோகத்தையும் விரோதத்தையும் வென்று சட்டத்தின் துணையுடன் தாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து விரைவில் மீண்டும் தம் பணிகளை டாக்டர் பாரிவேந்தர் தொடருவார் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதுபற்றி பற்றி செய்தி குறிப்பொன்றை இந்திய ஜனநாயக கட்சி வெளியிட்டுள்ளது விரோதிகளாலும் நம்பிக்கை துரோகிகளாலும் எஸ் ஆர் எம் குழுமத்துக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கும் டாக்டர் பாரிவேந்தருக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் சூழ்ச்சியின் பிடியில் சிக்கியிருக்கிறோம் வாழ்வில் எத்தனையோ பேரை டாக்டர் பாரிவேந்தர் நம்புகிறார் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக உதவியுள்ளார் உதவி கொண்டிருக்கிறார் ஆனால் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்து ஏமாற்றும் துரோகிகளால் ஏற்படும் வலி அளவிட முடியாதது இந்த சூழ்ச்சி வலைகளை அறுத்தெறிந்து உண்மையை உலகுக்கு நிரூபித்து அப்பழுக்கற்றவர் என்பதை சட்டப்பூர்வமாக உறுதி செய்து டாக்டர் பாரிவேந்தர் மீண்டு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை காணாமல் போன மதனை போன்ற துரோகிகளால் ஏற்பட்டுள்ள களங்கத்தை துடைத்து தங்கள் விருப்பத்துக்கு பணியாதவர்களை களங்கப்படுத்த முயலும் சில ஊடகங்களின் மலிவான பிரச்சாரத்தையும் டாக்டர் பாரிவேந்தர் முறியடிப்பார் சட்டத்தின் துணையுடன் தாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து மீண்டும் இயக்கப் பணிகளையும் கல்வி பணிகளையும் தொடர்ந்து நடத்தி டாக்டர் பாரிவேந்தர் வெற்றி பெறுவார் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் என்பதை உணர்ந்து உரைக்கும் இந்த செய்தியை குன்றின் மேலிருந்து தெரிவிப்பதாக இந்திய ஜனநாயக கட்சியின் செய்திக்குறிப்பு குறிப்பிட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கடந்த ஜூன் ஜூலை மாதங்களுக்கான தண்ணீரை தமிழகத்துக்கு உடனடியாக திறந்துவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்றம் வரும் இரண்டாம் தேதி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது இதனிடையே காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறக்காவிட்டால் சட்ட ரீதியான சிக்கலை கர்நாடகம் எதிர்கொள்ள நேரிடும் என்று கர்நாடக அரசின் சட்ட ஆலோசகர் பாலி எஸ் நாரிமன் அறிவுறுத்தியிருந்தார் இதனையடுத்து முதல்வர் சித்தராமையா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் சட்டரீதியான நெருக்கடியை சமாளிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கும் வாய்ப்பை பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் வீணடித்து வருவதாக காஷ்மீர் முதல்வர் மெகபூபா முஃப்தி குற்றம் சாட்டியுள்ளார் காஷ்மீரில் ஐம்பதாவது நாளாக கலவரம் நீடித்து வருகிறது இதுவரை எழுபது பேர் கலவரத்துக்கு பலியாகியுள்ளனர் இந்நிலையில் தொடரும் இந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பிரதமருடன் பேச்சு நடத்த காஷ்மீர் முதல்வர் மெகபூபா முஃப்தி தில்லி வந்துள்ளார் தில்லி ஜம்மு காஷ்மீர் ஹவுஸில் தங்கியுள்ள அவர் இன்று காலை தில்லி ரேஸ்கோர் சாலையில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்தார்

بات کرتے آپ روز بولتے ہو کشمیر کی بات کرو کشمیر کی بات کرو اگر آپ کو کوئی بات کرنی تھی تو آپ ان کو عزت سے بلا کے بات کر سکتے تھے پر انفورچنیٹلی جس طرح سے وہاں ان کے ساتھ جو ہوا میرے خیال میں وہ نہیں ہونا چاہیے جو گیسٹ ہوتا ہے காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் காவலர் ஒருவரை தீவிரவாதிகள் இன்று சுட்டுக் கொண்டனர் காஷ்மீரின் தென்பகுதி மாவட்டங்களில் ஒன்று புல்வாமா இங்கு குர்ஷித் அகமது கனி என்ற காவலர் அவரது சொந்த ஊரான கோவில் கிராமத்தில் இருந்து பணிக்கு புறப்பட்டபோது தீவிரவாதி ஒருவர் கனியை துப்பாக்கியால் சுட்டார் மிக நெருக்கத்திலிருந்து சுடப்பட்ட நிலையில் குர்ஷித் அகமது கனி அந்த இடத்திலேயே பலியானார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் கையெறி குண்டு தாக்குதல் நடத்தியதில் பாதுகாப்பு படையினர் பதினைந்து பேர் பலியான நிலையில் தற்போது இந்த புதிய தாக்குதல் அங்கு நடந்துள்ளது இறந்த காவலரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது கலவரம் காரணமாக காஷ்மீரில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு இன்று ஐம்பதாவது நாளை எட்டியுள்ளது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் முக்கிய தலைவரான பர்கான் வாணி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீரில் கலவரம் வெடித்தது ஜூலை எட்டாம் தேதி தொடங்கிய இந்த கலவரத்தை அடுத்து காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தொடரும் கலவரம் பிரிவினைவாதிகளின் முழு அடைப்புக்கான அழைப்பு காரணமாக நேற்று தெற்கு காஷ்மீரின் புல்வாமா சோபியான் அனந்த்நாக் மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு நீடித்தது தற்போது இது ஐம்பதாவது நாளை எட்டி ரியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பி வி சிந்து இன்று ஹைதராபாத் சிம்ம வாகினி மாகாளி கோவிலில் நேர்த்திக்கடன் நிறைவேற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டார் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனையான பி வி சிந்து ரியோ ஒலிம்பிக்கின் போது மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் அவருக்கு பரிசுகளும் விருதுகளும் குவிந்து வருகின்றன இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள புகழ்பெற்ற சிம்ம வாகினி மாகாணி ஆலயத்துக்கு பி வி சிந்து அவரது குடும்பத்தினருடன் நடைப்பயணமாக வந்தார் தலையில் பூஜை பொருட்களை சுமந்தபடி வந்த காண வழியெங்கும் ஏராளமான கூட்டம் கூடியது பின்னர் சிம்மவாகினி மாகாணி கோவிலில் பி வி சிந்து நேற்றை கடன் நிறைவேற்றி காலியை வழிபட்டார் பெருந்திரளான பக்தர்களும் இந்த வழிபாட்டில் பங்கேற்றனர் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லா மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் அடுத்தடுத்து மூன்று முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இமாச்சல பிரதேச மாநில தலைநகரமான சிம்லாவில் இன்று அதிகாலை வேளையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆறு நாற்பத்தி நான்கு மற்றும் ஏழு ஐந்து மணி அடுத்தடுத்து ஏற்பட்ட மூன்று நிலநடுக்கங்களால் வீடுகளும் கட்டடங்களும் அதிர்ந்ததை மக்கள் உணர்ந்தனர் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி மூன்று மற்றும் நான்கு புள்ளி ஆறு என நிலநடுக்கங்கள் பதிவானதாக இமாச்சல பிரதேச வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிம்லா மாவட்டத்தின் குல்லு பகுதியை மையமாக கொண்டு இந்த அதிர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் பாதிப்புகள் எதுவும் நேரிடவில்லை என்றும் வானிலை ஆய்வு மைய அலுவலர்கள் கூறியுள்ளனர் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்களை பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவும் இன்று சந்தித்து பேச உள்ளனர் தில்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்த ஒருநாள் கூட்டத்தை பாரதிய ஜனதா தலைவர் அமித் தொடங்கி வைக்கிறார் அவரவர் மாநிலங்களில் நடைமுறைப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பாரதிய ஜனதா முதல்வர்கள் பேச இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்கள் குறித்தும் சரக்கு சேவை வரியை மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துவது பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி கூட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறார் வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதன் இயக்குநர் பாலச்சந்திரன் மத்திய வடமேற்கு வங்கக்கடலில் ஆந்திராவை ஒட்டியுள்ள பகுதியில் நேற்று உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று பாலச்சந்திரன் தெரிவித்தார் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்யக்கூடிய என்றும் பாலச்சந்திரன் கடந்த மணி நேரத்தில் காரைக்குடி சேத்தியா தோப்பில் ஏழு சென்டிமீட்டர் மழை காரைக்காலில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிக்கிறது இதன் காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வட தமிழகம் மற்றும் புதுவையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு முறைக்கான மழைக்கான வாய்ப்பு உள்ளது கேரளத்தின் அணை கட்டும் முயற்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் திமுக பொருளாளர் முக ஸ்டாலின் அறிவிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயலும் கேரளத்தின் முயற்சியை கண்டித்து திமுக விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நாமக்கல்லில் இன்று நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை முயலும் கேரளத்தின் நடவடிக்கையை கண்டித்தார் இது தொடர்பாக தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஸ்டாலின் விரைவில் சிறுவாணி பகுதி மக்களை ஒன்று திரட்டி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவித்தார் கொங்கு மண்டலத்தை சேலம் ஈரோடு கோவை போன்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை சொன்னால் இது பற்றி இந்த ஆட்சியை கவலைப்படாமல் இருக்கிற காரணத்தால் இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நிலையில விரைவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சியினர் மீது போடப்பட்டிருக்கும் இருநூற்று பதிமூன்று வழக்குகளை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ராம் முத்தரசன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் காவிரி நதிநீர் பிரச்சினையில் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசும் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் தமிழகத்துக்கு துரோகம் விளைவித்து வருவதாக தெரிவித்தார் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவித்துக் கொண்டே இருப்பதாகவும் அது வெற்று அறிவிப்பாகவே இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஏறத்தாழ ஒரு இரநூத்தி பதிமூன்று வழக்குகளை போட்டு அவதூறு வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது குறித்து ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் இப்படி அவதூறு வழக்குகள் எந்த மாநிலத்திலையும் போட்டு நீ உச்சநீதிமன்றத்திற்கு வரவில்லை தமிழ்நாட்டிலிருந்து இருந்தான் இப்படி அதிக அளவில் வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சரவர்கள் மற்றவர்களின் மீது இந்த போடப்பட்டிருக்கிற இரநூத்தி பதிமூன்று வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் வேலூர் அருகே ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து ஆறு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் அருகே மேல்முனவூர் கிராமத்தில் பெங்களூர் நெடுஞ்சாலையை ஒட்டி தனியார் ஏடிஎம் மையம் ஒன்று உள்ளது நேற்றிரவு இதன் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத சிலர் வெல்டிங் எந்திரம் மூலம் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து அதிலிருந்து ஆறு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயை அள்ளி சென்றனர் நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் துணிகரமாக அரங்கேறியுள்ள இந்த திருட்டு குறித்து விருஞ்சிபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளைக் கொண்டு குற்றவாளிகளை அடையாளம் காண முயற்சி நடந்து வருகிறது திருச்சி அருகே இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலியானார் பெங்களூரிலிருந்து புறப்பட்ட அரசு விரைவு பேருந்து ஒன்று வேளாங்கண்ணி நோக்கி சென்று கொண்டிருந்தது இன்று காலை திருச்சி மாவட்டம் சுடுகாட்டுத்துறை அருகே அது சென்று கொண்டிருந்த போது முசிறி நோக்கி சென்ற அரசு பேருந்துடன் அது நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் முசிறி பேருந்தின் ஓட்டுநர் சுதாகர் பலியானார் பதினான்கு பயணிகள் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த முசிறி காவல்துறையினர் அவர்களை திருச்சி மற்றும் முசிறி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ும் அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் டெங்கு காய்ச்சலால் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பரவி வரும் மர்ம காய்ச்சலால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சத்தியமங்கலத்தை சேர்ந்த இரண்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சத்தியமங்கலத்தில் உள்ள கோம்புப்பள்ளம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த நான்கு சிறுவர் சிறுமிகள் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இவர்கள் சத்தியமங்கலம் கொத்தமங்கலம் மற்றும் கோவையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் டெங்கு மர்ம காய்ச்சல் பரவுவதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் நோய் தடுப்பு மற்றும் துப்புரவு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படுவதில்லை என புகார் கூறியுள்ளனர் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை கடத்த முயன்றதாக சென்னையைச் சேர்ந்த ஒருவர் திருச்சி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் மலேசியாவிலிருந்து சென்னை வழியாக வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல்கள் வந்தன இதையடுத்து சென்னை உள்ளிட்ட விமான நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டன இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தீவிர சோதனையில் சென்னையிலிருந்து வந்த ஒருவரை மத்திய புலனாய்வு பிரிவு அலுவலர்கள் பிடித்து விசாரித்தனர் அவரிடம் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு ரூபாய் இருந்ததை கண்டிப்பாக கண்டுபிடித்த செய்தனர் சென்னையில் ஐந்து மற்றும் ஆறாவது வழித்தட பணிகள் காரணமாக புறநகர் மற்றும் விரைவு ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல மேலாளர் அனுபம் சர்மா தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் ஐந்து மற்றும் ஆறாவது வழித்தட பணிகள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நடந்து வருவதாக குறிப்பிட்டார் சென்னை சென்ட்ரலில் இருந்து பேசன் பிரிட்ஜ் வரையிலான கட்ட பணிகள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியிருப்பதாகவும் வரும் அக்டோபர் ஏழாம் தேதி வரை நாற்பத்தைந்து நாட்கள் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அனுபம் சர்மா கூறினார் இதற்காக வரும் ஆறாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயில்கள் பெரம்பூரிலிருந்து புறப்படும் என்றும் சென்ட்ரல் வரும் ரயில்கள் we have been working on it for last two and a half years and now we are in the final stage and this process the entire process which i have told you is going to take about 45 days and it will carry on till 6th of october a lot of changes will be there in traffic pattern we have tried to minimize the changes to the extent possible. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோவில் பெருவிழாவுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக புதுச்சேரியிலிருந்து சிறப்பு பேருந்து சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புகழ்பெற்ற ஆரோக்கியமாதா கோவில் பெருவிழா நாளை மறுதினம் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதில் பங்கேற்க செல்லும் பக்தர்களின் வசதிக்காக நாற்பது பேருந்துகளை இயக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது இந்த சிறப்பு பேருந்து சேவையை அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் ஷாஜகான் புதுச்சேரியில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பேருந்து நிலையங்களிலிருந்து புறப்படும் இந்த வரும் தேதி வரை இயக்கப்பட உள்ளன புதுவை மாநிலம் மட்டுமல்ல புதுவை சுற்றி இருக்கின்ற பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் வேளாங்கண்ணிக்கு அதிகமாக செல்கின்ற காரணத்தினால் இந்த முறை புதுவை பிஆர்டிசி மூலமாக நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதனால வந்து என்னென்னாக்கா மக்கள் பலனடைவாங்க அதனால தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி பண்ணி இந்த முறை வந்து நாற்பது பஸ்கள் நாங்கள் விடுவித்துவிட்டோம் அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி அருகே கோவில் உண்டியல்கள் உடைத்து பணம் திருடப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மீன்சுருட்டி அருகே உள்ள குண்டவினி செல்லியம்மன் கோவில் இந்த பகுதி மக்களின் குடியசாமி கோவில் இந்த கோவிலில் நேற்று நள்ளிரவில் புகுந்த அடையாளம் தெரியாத சிலர் ஆலயத்தின் உள்ளே இருந்த உண்டியல்களை உடைத்து அதில் இருந்த பணத்தை திருடிச் சென்றனர் ஆடி மாத திருவிழா முடிவடைந்த நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் காணிக்கை செலுத்தியிருந்தனர் இந்த நிலையில் உண்டியல் உடைக்கப்பட்டுள்ள சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான புகாரின் பேரில் மீன் சுருட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிக்காட்டியும் பூட்டை உடைச்சிட்டாங்க உள்ளாரையும் வந்து பூட்டை உடைச்சிட்டு காசை உண்டியில் மட்டும் தூக்கிட்டு கொண்டு போய் கடையில் போட்டு காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உண்டிலேயே அங்கேயே போட்டுவிட்டு போயிட்டாங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் யானைகள் கடக்கும் பாதை என பிரதிபலிக்கும் விளம்பர எச்சரிக்கை பலகைகள் புதிதாக வைக்கப்பட்டுள்ளன கர்நாடக காட்டுப்பகுதிகளைச் சேர்ந்த யானைகள் தேன்கனிக்கோட்டை ஓசூர் வழியாக திருப்பதி வனப்பகுதிக்கும் பின்னர் அங்கிருந்து ஓசூர் வழியாக கர்நாடகத்துக்கும் இடம்பெயர்ந்து வருகின்றன வழியில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை யானைகள் கடக்கும்போது வாகனங்கள் மோதி அடிக்கடி விபத்துகள் நேரிடுகின்றன இந்நிலையில் இரவில் வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் விதத்தில் நாற்பது இடங்களில் இருட்டில் பிரதிபலிக்கும் எச்சரிக்கை பலகைகள் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி சானமாவு கோபச்சந்திரம் தட்சிண திருப்பதி கோவில் மற்றும் சூளகிரி அருகே சுற்றுச்சாலையில் உள்ள தனியார் நிறுவனம் அருகிலும் தமிழக வனத்துறை மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பாக பிரதிபலிப்பு எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் மத நல்லிணக்க தேசிய ஒருமைப்பாடு சந்தனக்கூடு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் அல் குத்புல் அக்தாப் சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷாவின் தர்கா உள்ளது இங்கு எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டாக உருஸ் என்ற சந்தனக்கூடு திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக மத நல்லிணக்க தேசிய ஒருமைப்பாடு சந்தனக்கூடு திருவிழா இன்று காலை ஐந்து மணிக்கு ஆரம்பமானது சின்ன ஏர்வாடியிலிருந்து நாற்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட சந்தனக்கூடு யானையின் மீது ஏற்றப்பட்டு தாரைத்தப்பட்டை முழங்க நாட்டிய குதிரையின் நடனத்துடன் தர்காவுக்கு வந்தடைந்தது பின்னர் சிறப்பு தொழுகை நடைபெற்றது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கடனாக மல்லிகை பூவை சந்தனக்கூட்டின் மீது இட்டனர் இந்த திருவிழாவில் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் முதல் இருபது ஓவர் போட்டி இன்று ஆரம்பம் இந்தியா மேற்கிந்திய அணிகள் மோதல் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு സേവികൾ தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது குறித்து அமெரிக்கா ரஷ்ய நாடுகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டுள்ளது சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் சிரியா மற்றும் ரஷ்ய விமானப்படைகள் கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி வருகின்றன தொடர்ந்து நடைபெறும் இந்த உள்நாட்டு போரை தற்காலிகமாக நிறுத்துவது குறித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் அமெரிக்க அரசின் வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ ஆகியோர் பங்கேற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் வான்வெளி தாக்குதலை கொள்ள ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது Together. இந்தியா மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவின் போர்ட் லாடர்ஹில் நகரில் இன்று நடைபெறவுள்ளது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு போட்டிகளில் ஆடி வருகிறது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கேப்டன் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி விட்ட நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டுவெண்டி ஓவர் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்த அணியின் கேப்டனாக தோனியும் மேற்கிந்திய அணியின் கேப்டனாக கார்லோஸ் பிரித்வைட்டும் களமிறங்க உள்ளனர் இந்திய நேரப்படி இன்று இரவு பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது மணிக்கட்டு காயம் நீங்கி அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் போது வீச்சில் தயாராகி விடுவேன் என உலகின் முதல் நிலை வீரர் ஜோகோவிச் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நாளை மறுநாள் தொடங்க இருக்கிறது இதில் மணிக்கட்டு காயத்தால் அவதிப்பட்டு வரும் உலகின் முதல் நிலை வீரரான நோவக் ஜோகோவிச்சும் பங்கேற்க உள்ளார் முதல் சுற்றில் அவர் போலந்து வீரர் ஜெஸ்ஸி ஜானோவிச்சுடன் மோத உள்ளார் இரண்டாவது சுற்றில் செக் குடியரசின் ஜிரி வெஸ்லியுடன் ஜோகோவிச் களம் காணவுள்ளார் இதற்கு முன் மாண்டி கார்லோ களிமண் தரை டென்னிஸ் போட்டியில் ஜிரியிடம் ஜோகோவிச்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏர்செல் முறைகேடு வழக்கில் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் காவிரி கலாநிதி மூவர் ஆஜர் தேதி குறிப்பிடாமல் விசாரணை ஒத்திவைப்பு துரோகத்தையும் விரோதத்தையும் முறியடிப்போம் இந்திய ஜனநாயக கட்சி அறிக்கை காவிரி நதிநீர் விவகாரத்தில் சட்ட நெருக்கடி அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசனை தமிழகத்தில் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் வேந்தரின் உச்சி பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்